பொல்லாதவன் முடிச்சுட்டு ஆடுக்கலம் ஸ்டார்ட் பண்ணும்போது வெற்றிமாறும் நானும் பேசிட்டு இருக்கும்போது, அப்போ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். அப்போ வெற்றிமாறு என்கிட்ட ஒன்று சொன்னார், எந்த ஒரு படத்துக்கும் எதுவும் எதிர்பார்க்க கூடாது, நம்ம பாட்டுக்கு அப்படியே பண்ணணும், அது என்ன வருதோ அது லேட்டர் அப்படின்னு. அதுலேருந்தே எதையுமே எதிர்பார்க்கறத நாங்கள் நிறுத்திட்டோம். ஆஸ் அ டீம் நாங்கள் எதையுமே எதிர்பார்க்கறதே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள்லாம் கேட்குறீங்கள, எங்கே போனாலுமே இது ஒரு முதல் கேள்வியாக இருக்குது. வட சென்னைக்கு தேசிய விருது, வட சென்னைக்கு தேசிய விருது, வட சென்னைக்கு தேசிய விருது. அப்படின்னா என்னென்னா, எங்களை விட உங்கள் சைட்லேருந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்திருக்கு. அப்போ அந்த படம் ஏதோ ஒரு கரெக்டான ஒரு விஷயம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு இல்லையா, அதுதான் மேட்ரு. அது நடந்துருச்சுல்ல, ஓகே. அதுக்கு மேலே எதுவும் எனக்கு தேவையான்னு தெரில. இப்போது வேல்ராஜ் சொன்னார் கொஞ்சம் ஒரு வருத்தத்துலாம் இருந்தாருன்னு, ஆமாம் நான் கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருந்தேன். ஆனால் அது எனக்காகவோ வெற்றிமாறனுக்காகவோ கிடையாது. நாங்கள் 2010 போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஒன்றும் இதுக்கு மேலே எதுவும் வேணுன்ற அந்த பேராசையும் எங்கள் ரெண்டு பேருக்குமே கிடையாது, இருக்கிறது போதும். ஆனால் ஜாக்சன் அப்படிங்கிறவர் இந்த படத்தில் பயங்கர வட சென்னைக்கு பயங்கரமாக உழைச்சிருந்தார். நம்ம மைண்டில் இருக்கும்ல அவர் டிசர்விங் அப்படின்னு, அதனால் அவர் நினச்சோம். மாரி செல்வராஜன் ஒருத்தர், பரியேறும் பெருமாள் அவரை நினச்சோம். ராம் ராட்சசன் அவர் நினச்சோம். மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு படம் வந்தது அவங்கள நினச்சோம். அப்படிலாம் நினச்சி கொஞ்சம் அப்படி யோசிச்சோமே தவிர, அவ்வளோதானே தவிர, அதுக்கு மேலே வி வேர் ஹாப்பி. நான் முதலே முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அவார்டு கிடைச்சப்போ குதித்ததும் இல்லை, அவார்டு கிடைக்கலன்னு நம்ம துடித்ததும் இல்லை, அதை நினச்சி படம் எடுக்கிறதும் இல்லை. படம் எடுக்கிறது மக்களுக்கு பிடிக்கிறதுக்காக, மக்களுக்கு பிடிச்சிருச்சு, அந்த கௌரவம் கிடைச்சிருச்சு, போதும். வெற்றி இந்த டாபிக் பற்றி நீங்கள் பேச வேணாம்னு நிறைய இடத்துல சொல்லியிருந்தார், பட் என்ன இப்போ தப்பு சொல்லிடலாமே, மனசில் இருக்கிறது சொல்கிறேன், ஓகே சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஸோ கடவுள் ஆசீர்வாதத்தால், உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டாலேயும் என்றைக்குமே எந்த குறையும் இல்லாமல் இருக்கேன். I am very happy and again, அசுரன் மாதிரி ஒரு படம் எனக்கு அமைஞ்சதுக்கும், அதை எந்த குறையும் இல்லாமல் எனக்கும் வெற்றிக்கும் கரெக்டாக ஒரு பெரிய சப்போர்ட்டாக நின்று பண்ணி கொடுத்த தானு சாருக்கும் பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். இந்த காலத்தில் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சம்பளம் வாங்குறதுலாம் சாதாரண வேலையாக இல்லை, ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது. ப்ரொடியூசர் சைடில் நிறையா என் மேலே இல்லை, எங்கள் மேலே குறைகள் ஏதாவது இருக்கலாம், பட் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். பல பேர் வந்து ஏமாற்றிட்டுருக்காங்க. ஆனால் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முழு சம்பளத்தையும் எனக்கு கையில் கொடுத்தாரு தானு சார். ஸோ அந்த டைமில் அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது. ஸோ அதுக்கு என்றைக்குமே ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். ஹிஸ் ப்ரொவைடட் த ஃபில்ம் ப்ரொவைடட் அஸ் அண்ட் திஸ் ஃபில்ம் ஹோப்ஃபுல்லி ஷுட் டூ ஒண்டர்ஸ். ஐ எம் ப்ரேயிங் டு த ஆல் மைட்டி. Thank you so much. படம் ரிலேட்டடாக ஒரே ஒரு க்வெஸ்சன் தான், 50 அப்பாவும் 22 இளைஞனாகவும் நடிச்சது, எப்படி உங்களை மென்டலி ப்ரிப்பேர் பண்ணீங்க, அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு கதாபாத்திரம், ஒரு கதையை படிக்கும் பொழுது அந்த கதையை முதல்ல எவ்வளோ தூரம் உள்ளே நமக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறோம், அதுக்கப்புறம் அதை நம்ம எவ்வளோ தூரம் நம்புகிறோம் அப்படிங்கிறது தான் அதுக்கு அதோடைய ஹோம்ஒர்க்காக இருக்குது. ராஜா ஓவராங்க, ஓகேயா, ஓகேம்மா. ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹோம்ஒர்க்காக இருக்குது அண்டு அவ்வளோதான். அதுக்கு பீட்டர் ஹேனோட ஃபைட் பற்றி டைரக்டர் சொன்னாங்க, கேமராமேன் சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பீட்டர் ஹேனோட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அதை பற்றி? இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட வேற ஒரு படத்தில், புதுக்கோட்டையில் இருந்த சரவணன் ஒரு படத்தில் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய 2வது படம். பீட்டர் ஹேன் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஒரு, ஹீஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட் அண்ட் அவர் எதிர்பார்த்தது அப்படியே அதே மாதிரி வர வரைக்கும் அவர் காம்ப்ரமைஸ் எதுவுமே பண்ணிக்கவே மாட்டார். பட் அவர் ஒன்று பண்ணி காட்டி அதை நம்ம பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்கான டைம் கூட கொடுக்க மாட்டார், ஏன்னா அவர் போய் டமால்டுமே விழுந்து அதை பண்ணி காட்டிடுவார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது நான் எப்படின்ற ஒரு டவுட்டே நமக்கு வராது. ஸோ பட் அந்த மாதிரி ஒரு ஒரு பேஷனேட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்வால்வ் ஆகி இது நல்லா வரணும்னு உழைக்கிற ஒருத்தர் கூட வேலை செய்யும்போது நமக்கும் ஃபுல்லாக பெஸ்ட்டு கொடுக்கணுங்கிற அந்த தாட் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். So it was really great experience. உங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் அசுரனுக்கு முன்னாடி வட சென்னை தான் பார்ட் 2 எதிர்பார்த்தாங்க. ஸோ இந்த அசுரனுக்கு அப்புறம் வட சென்னை எதிர்பார்க்கலாமா? நான் கூட வட சென்னைக்கு அப்புறம் வட சென்னை 2 தான் எதிர்பார்த்தேன். கொஞ்சம் கோச்சிக்கிட்டேன் கூட வெற்றிக்கிட்ட, என்ன நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம், இல்லை இல்லை ரெண்டு பண்ணாமல் போவே கூடாது அப்படின்னு நான் கொஞ்ச நாள் சண்டை போட்டேன் கூட, அதுவும் இருந்துச்சு. பட் இப்போது இங்கே சொல்கிறேன்,
நிச்சயமாக அகைன் நான் முன்னாடி சொன்னது தான், இது ஒரு பெரிய பாக்கியம் தான் இந்த படம் எனக்கு கிடச்சிது, அசுரன் எனக்கு கிடச்சிது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. இதை பண்ணிவிட்டு பாகம் ரெண்டு வடச்சனை பண்ணுறோம், சந்தேகமே இல்லை. இதை பண்ணிவிட்டு அதை பண்ணுறோங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. லாஸ்ட் க்வெஸ்சன், உங்களோட ரசிகர் மன்றம் நாளுக்கு நாள் பெருகிட்டே வராங்க, ஏதோ ஒரு புதிய விஷயம்லாம் கொண்டு வர்றாங்க, என்ன பிளான்ல இருக்கீங்க? இல்லை அது நம்ம அப்புறமா தனியாக அது இங்கே பேசுகிறேன். தேங்க்யூ.